என் பேர் ஸ்ரீபன் சுந்தரம். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது வந்து ட்ரை கலர் எக்லஸ் புட்டிங். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 மில்லி லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலக்கி நம்ம பால் வந்து பொங்க வச்சிடலாம். இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து பொங்க வச்சுக்கலாம். வந்து நான் ஸ்டவ்வில் பற்ற வச்சுருக்கேன். இதை வந்து காய்ச்ச போகிறேன். இது பொங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது பொங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் வந்து ஆறிடுச்சு. நான் இதை வந்து மூணு கிளாஸில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போது வந்து இதில் ட்ரை கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் க்ரீனை கலக்கிறேன். இதில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெட் கலரை சேர்த்துக்கலாம். ரெட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். வந்து நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு க்ரீனை சேர்க்கணும். க்ரீனை சேர்த்துட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கோம். இப்போ நான் இந்த ரெண்டு இதுலேயுமே ஊற்றி வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் வந்து கட்டியாகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கலாம். ஃப்ரீசருக்குள்ளே வந்து இதை வச்சு எடுத்துக்கலாம். க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் பாலை ஊற்றிடலாம். இதை ஊற்றியாச்சு. நம்ம இப்போ ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒயிட் கலரை வந்து சேர்த்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்கலாம். இதையும் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். தோ தேங்க்யூ.